இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க, சாப்பிடும்போது தெரியுது அது ஒருத்தர். கடை பேரு ரேவதி மிஸ்கன். காலையில 7 டு ஈவினிங் 7 மணி வரைக்கும். ஹாய் டியூட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நீங்க நம்ம எங்கிருந்து வீடியோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா மேட்டூர் டேம் அங்கதான் வந்திருக்கோம், ஃபுட் ரிவ்யூ பண்ண தான் வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா பார்க்குக்கு பக்கத்துலேயே ஒரு ரெண்டு கடை தள்ளி ஒரு அக்கா கடை இருக்கு, அங்கதான் நீங்க ஃபுட் ரிவ்யூ பண்ண போறோம். பாத்தீங்கன்னா வகையா மீன் நண்டு இது மாதிரிலாம் வச்சிருக்காங்க, சாப்பாடு இருக்கு, அதை சாப்பிட்டு தான் நீ டேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்கா எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்குங்கண்ணே. சரிக்கா, இப்போ சாப்பாடு எப்படிக்கா நம்ம கடையில்? சாப்பாடு மீன் குழம்போட இருக்குங்கண்ணே. சாப்பாடு ஒரு குழம்பு மீனோட 70 ரூபாய், ஒரு குழம்பு மீனோட 70 ரூபாய். மீன் தனியாக பொறிச்சு அந்த மாதிரி மீன் வந்து ஃப்ரை வாங்கிட்டீங்கன்னா பீஸ் இருக்குது, முழு மீன் இருக்குது, சில்லி கொக்கு மீன் இருக்குது. உங்களுக்கு வெரைட்டி டேம் ஃபிஷ்லாம் சாப்பிடணுன்னா ஒரு பீஸு 40 ரூபாய். முழு மீன் வந்து எப்படின்னா அது வெரைட்டியா இருக்கு, ஜிலேபி அது 40, 50, 60. சில்லி வேண்டா 100 கிராம் 40 ரூபாய். அந்த டேம் ஸ்பெஷலே வந்துட்டு கொக்கு மீன் சொல்லுவாங்க, எல்லாமே டேம் மீன் தாங்கண்ணே. ஃப்ரெஷ்ஷாக மீன், ஐஸ் போடாம பேக்கிங். காலையில வந்துச்சுன்னா நாங்கள் ஐஸ் போடாம ஃப்ரெஷ்ஷாக வெட்டி மசால் போட்டு நாங்கள் வந்துட்டு விற்பனை செய்யறோம். நாங்கள் காலையில 7 டு ஈவினிங் 7 மணி வரைக்கும்ண்ணே. நண்டு வந்து 100 கிராம் 60 ரூபாய். 60 ரூபாய் அப்படி இல்லை கடை, ரெகுலர் கடை. நம்மளது எப்படின்னா டேம் பார்க்கு கண்ணே, டேம் பார்க்கு முனியப்பன் கோவில் நம்மளது. நீங்களே மீன் வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்ல நாங்களே வாங்கிட்டாலும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு எப்படின்னா சாப்பாடு வந்துட்டு பொன்னியரிசி போட்டு உங்களுக்கு வடிச்சு கொடுக்கறதுக்கு 150 ரூபாய், மீன் 1 கிலோவுக்கு 150 ரூபாய், மீன் ஃப்ரை பண்றதுக்கு கிலோவுக்கு 100 ரூபாய், ஃப்ரை பண்றதுக்கு மட்டும் 100 ரூபாய். அதே மாதிரி மட்டன் சிக்கன் வந்து உங்களுக்கு குழம்பு வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம், பிரியாணி வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம், அதுவும் பண்ணி கொடுத்துருவோம். டைமிங்னா 1 ஹவர் கண்ணே, எங்களுக்கு 1 ஹவர். ஆமாம், 1 ஹவர் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க 50 பேர் வந்தாலும் சரி 100 பேர் வந்தாலும் சரி 1 ஹவர் எங்களுக்கு டைம். ஏன்னா நம்ம 50 பேரே வந்தாலும் 1 ஹவர்லயே பண்ணி கொடுத்துருவாங்கிறாங்க. அப்ப 50 பேர்ல அது ரேட் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு? அதுல கண்ணே ஒரே ரேட்டு தான் கண்ணே. என்னன்னா டேஸ்ட் வந்து பக்காவா இருக்கும். எப்படின்னா எங்களுக்கு எப்படின்னா அந்த ரசம் அது மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணி கொடுப்போம் நாங்க. ஒரு 50 பேருக்குன்னா வந்துட்டு நாங்க ஆல்ரெடி மத்ததுல குறைக்க முடியாது எனக்கு, அதில் கொஞ்சம் நான் குறைச்சி கொடுப்பேன் நான். அது எப்படிங்க, கேஜ் கணக்கில் அந்த மாதிரி ரேட்டுங்களா? கேஜ் கணக்கு தாங்கண்ணே. 1 கிலோவுக்கு 150 ரூபா. இந்த பிரியாணி மட்டும் செய்கிறதா இருந்தால் ஒரு கேஜுக்கு வந்துட்டு 350 ரூபா, அது ரைஸ் பொறுத்து. இந்த சீரக சம்பா இருந்தால் 350, பாசுமதியாக இருந்தால் 400. பண்ணி கொடுத்துருவோம் 1 ஹவரில். ஆமாம், அப்படி நீங்க 50 பேர் இப்படி எல்லாம் வர மாதிரி இருந்தா ஒரு நாளுக்கு முன்னாடி புக் பண்ணிடணும். நீங்க ஃபோன் நம்பர் இந்த மாதிரி காண்டாக்ட் டீடைல்ஸ் ஏதோ தரேன் கடே. காண்டாக்ட் டீடைல்ஸ் நான் கேளு பாறேன். 9150 9150 70 1399 1399. நான் காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். சுவையாவும் நீட்டாவும் பண்ணி கொடுத்துறோம் நாங்க. நான் சாப்பிட்டு பாக்குறேன். ஓகே, சாப்பிட்டு பாருங்க. கேக்குது ஐடியூட்ஸ், சாப்பாடு டைம் வந்துருச்சு, சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒரு பீஸ் மீன் கொடுத்துருக்காங்க, அது குழம்பு மீன் கொடுத்துருக்காங்க, ஒன்று எடுத்துட்டு ஓரமாக வச்சிடலாம். குழம்பு ரெண்டே ஒன்று கொடுத்துருக்காங்க, இது இல்லாத தனியாக பார்த்தீங்கன்னா இங்கே குழம்பு ரசம் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க, புளிப்பு வந்து கரெக்டாக இருக்குது. புளி வந்து எல்லாருமே குழம்புக்கு அதிகமாக போட்டுருவாங்க, மீன் குழம்புக்கு கரெக்டாக போட்டிருக்காங்க. குழம்பு பீஸ் மீன் சாப்பிட்டு பார்ப்போம். பொரிச்ச மீனுங்களா இது? பாருங்க, பொரிச்ச மீன் ஒன்று வச்சுருக்காங்க. ஆ கொடுதுங்க, பொரிச்ச மீன் ஒன்று, இது ஒன்று. மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டுங்க. சின்ன வெங்காயம் போட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது.
காரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மீன் டேஸ்ட் பண்ணி பார்த்துவோம். வா, மீன் ஃப்ரெஷ்ஷான மீனுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். மீன் சாப்பிடும்போது எப்பவுமே இந்த முள்ளு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. மீன் குழம்பு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அந்த நேரம் நீதாக வச்சுருக்கோங்க, சூடாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த மீன் குழம்பு. அதோட சின்ன குழந்தைங்களாம் சாப்பிடலாம், காரம் அதிகமாக இல்லை, மீடியமான காரம், கரெக்டான உப்பு, எல்லா மீன் குழம்புலையும் பார்த்தீங்கன்னா புளி அதிகமாக ஊற்றிடுவாங்க. நல்லாயிருக்குங்கிறதுக்காக புளி ஊற்றுவாங்க. அந்த புளி இது கரெக்டாக ஊற்றிடுவாங்க. ஃபிஷ் ஃப்ரை வச்சுருக்காங்க, அதையும் டேஸ்ட் பண்ணணும். சூடாக இருக்குங்க ஃபிஷ் ஃப்ரை. இந்த காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு இதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மீன் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த அக்கா சொன்ன மாதிரியே மீன் இன்றைக்கி பிடிச்ச மீன் தான், தனியாக இருக்குது மசாலாவோட டேஸ்ட்டு. சூடாக இருக்குதுங்க ரொம்ப. ஃபிஷ் ஃப்ரை எடுத்து சாப்பாட்டோட கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுப்பட்டேன். ஆஹா, செம்ம டேஸ்ட்டுங்க. மீன் குழம்புக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வந்தீங்கன்னா இந்த காம்போவில் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்புன்னு வேறு இருக்குதுங்க, சூடாக இருக்கனால சாப்பிட்டேன்னா வேறு இருக்குது. அடுத்தது இந்த மீன், இந்த குழம்பு மீன் எடுத்து இதை வச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். குழம்பு மீன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. இந்த குழம்புல மீன் ஊறுறதுனால இந்த குழம்போட இது உள்ளே போயிருக்கு, அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மீன். மீன் குழம்புல சின்ன வெங்காயம் நிறையா போட்டிருப்பாங்களா இருக்கேன். சாப்பாடு அதே பார்த்தீங்கன்னா நைஸ் நைஸாக தான் இருக்குது, கொஞ்சம் குண்டு குண்டா இந்த மாதிரிலாம் இல்லை. குழம்பு மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு பர்சனலி குழம்பு மீன் பிடிச்சிருக்கு. இது கூட ரசமும் தருவாங்களா, அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரசத்துக்கு கொஞ்சம் மீன் வச்சுருவோம். இந்த குழம்பு மீன் ரொம்ப பிடிச்சினா நான் ஃபஸ்ட்டு குழம்பு மீனே ஃபுல்லாக தின்னுட்டுருக்கேன். இந்த ரசம் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். போதும் கவர். அடுத்த ரசத்தில் ட்ரை பண்ண போகிறோம். இந்த முள்ளு தாங்க மீன் வளர்க்குது, அதே தாங்க ஒரு பிரச்சனையே. ஏற்கனவே ஒன்று போய் தொண்டையில் மாட்டிக்கிச்சு. ரசமும் புளி கொஞ்சம் கம்மியாக, சூப்பராக தான் இருக்குது. தக்காளி ரசம், ரசத்தோடு இந்த ஃபிஷ் ஃப்ரை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ரசத்தோடு ஃபிஷ் ஃப்ரை வச்சு ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. ஹை டியூட்ஸ், நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பாடு சூப்பர், மீன் குழம்பும் நல்லா இருந்துச்சு, பொரிச்சு மீன் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலி மீன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மறக்காமல் இந்த கடையை வந்து விசிட் பண்ணுங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இப்பொழுது உங்களிடமிருந்து வெளியே பெறுவது உங்கள் எஸ்கே. டாடா, பாய்.